அடமான நகையை மீட்டெடுக்க பரிகாரம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. புதுசாக நம்மளால் காசு கொடுத்து தங்கம் வாங்கணும் அப்படின்னா அது இப்போதைக்கு வந்து முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க. நம்மோட வீட்டில் இருக்கும் நகையை அடமானத்தில் வச்சு மூழ்க அடிக்காமல் இருக்கணும். அவசர தேவைக்கு நகைகளை அடமானம் வச்சிட்டோம், அதை மீட்பதற்கான வழியை முதல்ல பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு குண்டு மணி தங்கத்தை கூட நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு சிந்தித்தா கொஞ்சம் கஷ்டந்தாங்க. தங்கத்தோட விலை உச்சத்தை தொட்டுட்ருக்கு. உங்களுடைய தங்க நகையை அடமானத்தில் இருக்குதா, அதை திரும்பவும் மீட்டெடுக்க ஆன்மீக ரீதியாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதும், உங்களுக்கான தங்கம் உங்கள் கையை வந்து சேர இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அடமான நகையை மீட்க பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அடமான நகையை மீட்பதற்கு உண்டான பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு, இனிமே நீங்கள் தங்க நகைகளை அடமானம் வைப்பதாக இருந்தால் சனி ஹோரையில் தங்க நகைகளை அடமானம் வைக்கக்கூடாதுங்க. சனி ஹோரையில் ஒரு முறை தங்கத்தை நீங்கள் அடமானம் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தங்க நகை மீண்டும் உங்கள் வீடு திரும்பாது. இதை வேணால் எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளவோ பணம் வந்து உங்களுக்கு கைக்கு வந்தாலும் அந்த நகையை மீட்க முடியாத சூழ்நிலை வந்துவிடும். இந்த சனி ஹோரையை மட்டும் கவனமாக பாருங்கள். ஹோரை தெரியாது என்றால் ஹோரை தெரியாதவர்களிடமோ அல்லது புரோகிதர்களிடமோ கேட்டு இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். காலண்டரில் ஹோரை அட்டவணை இருக்குங்க. இருந்தாலுமே ஒவ்வொரு நாள் சூரிய உதயத்தை வைத்து இந்த ஹோரை கணக்கிடப்படுங்க. அது பஞ்சாங்கத்தை பார்த்து ஜோதிடம் சொல்லும் ஜோதிடர்களுக்கு சரியாக தெரியுங்க. குரு ஹோரை சுக்கர ஹோரைகளில் தங்க நகையை அடமானம் வைக்கலாங்க. நகை அடமானத்தில் இருக்கிறது மொத்தமாக பணத்தை கட்டி உங்களால் மீட்க முடியவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகைக்கான தொகையை நாம் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் வங்கிகளில் இருக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பணத்தை திருப்பி கொடுக்கலாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து குளிகை நேரம் வரும். அந்த நேரத்தை கணக்கில் கொண்டு பணத்தை கட்டும்போது உங்களுடைய அடமான நகையை சீக்கிரம் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. செவ்வாய்க்கிழமை மதியம் 1:15 மேல் மதியம் 2 அடமானத்தில் இருக்கும் தங்க நகைக்கு ஒரு சிறு தொகையை கட்டி வாங்க. அந்த நகையை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து விடுங்க. பண வரவும் அதிகரிக்கும், கடன் சுமையும் குறையும். எளிமையான ஆன்மீகம் சொல்லும் இந்த ஹோரை ரகசியத்தை புரிந்து கொள்பவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்ற தகவலோட இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நகையை மீட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் கழுத்தில் போடுறதோ அல்லது பீரோவில் வச்சு பூட்டி வைக்கிறதோ இல்லை நகைப்பட்டியில் வைக்கிறதோ வந்து பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே இப்போ நீங்கள் இன்றைக்கி நகை திருப்ப போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும். போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டு வாசலுக்கு வெளியில் ஒரு கப்பில் வந்து கல்லுப்பு போட்டு வச்சுருங்க. கல்லுப்பு தண்ணி ஊற்றி போட்டு வச்சுட்டு நீங்கள் போய் நகையை திருப்பிட்டு வந்துடுங்க. நகையை திருப்பிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த நகையை கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே வாசல்லையே வீட்டுக்கு வெளியிலேயே அந்த உப்பு கலந்த அந்த தண்ணியில் இந்த நகையை போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நகையை எடுத்து வேறொரு நல்ல தண்ணியில் கழுவிட்டு உள்ளே எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் மீட்டெடுத்துட்டு வந்த நகை மீண்டும் வந்து அடகு கடைக்கு போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படாது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறது. அதே மாதிரி நீங்கள் தங்க நகையை வந்து வைக்கிறீங்க, வீடுகளில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை எப்படி திசை பார்த்து
வைப்பீங்களோ அந்த மாதிரி தான் வந்து வைக்கணும். நீங்கள் நகை வைக்கக்கூடிய பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா திறந்தால் வடக்கு பார்த்தோ இல்லை கிழக்கு பார்த்தோ திறக்கிற மாதிரி இருக்கணும். அந்த நகைகளை வந்து முக்கியமாக வந்து நீங்கள் அணிஞ்சிக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய தவறு என்னென்னா பெட்டில் உட்காந்து போடுவாங்க. அந்த தவறை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ அம்சம் உடையது. அந்த தெய்வ அம்சம் உடைய நகையை நம்ம கட்டலில் உட்காந்து போடக்கூடாது. கீழே உட்காந்து போடலாம், இல்லை நின்றுட்டு போடலாம், இல்லை சேரில் கூட உட்காந்துட்டு போடலாம். ஆனால் பெட்டில் உட்காந்து போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நகை அப்படிங்கிறது உங்களுக்கு நிலைக்காமல் போகும். ஒன்று தொலைஞ்சி போகலாம், அல்லது அடமானம் வைக்கலாம், அடமானம் வச்சதை திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஏற்படும். அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் தான் வந்து காரணங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நகையை வைக்கிறீங்க இல்லைங்களா, நீங்கள் நகையை வைக்கிற அந்த பெட்டி வந்து கீழே வந்து ஒரு சிகப்பு கலரு ஒரு துணி விரித்து அதுக்கு மேலே அந்த பெட்டியை வச்சு அதுக்குள்ளே நகையை வைங்க. அதே மாதிரி நகையை நீங்கள் வைக்கும்போது இந்த நகைக்குன்னு தனித்தனியாக வந்து பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட்டில் வந்து ரெட் கலரில் இந்த மாதிரிலாம் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நகைகள் வந்து அதுக்குள்ளேயே வந்து வைங்க, ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி நகைகளை வந்து யாருக்கும் வந்து இரவலாக கொடுக்கறது, அதுக்கப்புறமேட்டு யாருக்காவது தூக்கி கொடுக்கறது அந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு செல்வம் உங்களை விட்டு போயிடும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை வந்து யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எடுத்து காமிச்சு எங்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, எங்கிட்ட இந்தந்த டிசைனில் நகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் காமிக்கவே கூடாது. அப்படி நீங்கள் பெருமைக்காக காமிக்கும்போது அது பார்ப்பவர்களுடைய கண்ணை உறுத்தும், அதுவே ஒரு கண் திருஷ்டியாக மாறிடும். அதனால் உங்களுடைய நகைகள் உங்களுக்கு நிலைக்காமல் போயிடுங்க. நீங்கள் வந்து நகைகளை வந்து அணிவிச்சுட்டு இப்போ நீங்கள் வெளியில் போய் எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நகை போட்டு போகிறீங்க, போயிட்டு ரிட்டன் வரீங்க அப்படின்னா ரிட்டன் வந்த உடனே உங்களுடைய நகைகளை கழட்டி அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த நகைப்பெட்டிக்குள்ளே வைக்கவே கூடாதுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து சொன்ன மாதிரி இந்த அடகு கடைக்கு போயிட்டு வந்தால் எப்படி அந்த உப்பு தண்ணியில் நனைச்சி எடுக்க சொன்னா அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அதில் சும்மா வந்து அந்த நகையை போட்டு ஒரு அலசு அலசி அதை நினச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்து நல்லா தொடச்சி அந்த ஈரம் போக காஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வைங்க. ஏன்னா இந்த நகையை வந்து பல பேர் பார்த்துருப்பாங்க, அதனுடைய கண் திருஷ்டி தாக்கம் வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நகையை இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.